இப்போது பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம் தமிழ் நூல் அமேசான் கிண்டலில் கிடைக்கிறது. இது தவிர ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், முதலீட்டாளர் சாதாரண பங்கு அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கெமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மணிபேஜு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். போன வாரம் மாதிரி இந்த வாரம் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் சார்கிட்ட கிட்ட கிளியர் பண்ணிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் பா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சொல்லு. சூப்பர் சார். சார், இப்போ இந்த எனக்கு சினிமா பிடிக்கும், ஸோ அதனால் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு பெர்பெக்சுவல் லோன்லே இருப்பாங்க எப்பயுமே. அது ஏன் சார் அது அப்படி? ரெண்டு காரணம் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, சினிமா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்தான் மீடியாக்கிரிஸ்தான்ங்கிற ஒரு கேப், தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்ஸோட ஒரு ப்ரொஃபஷன். ஓகே. ஒரு சினிமா நாங்கள் எடுத்தாங்கன்னா 90% காஸ்ட்டு ஒரு ஆளுக்கு தான் போகும். அந்த ஹீரோங்கிறவன் தான் முக்கால்வாசி பணத்தை அடிச்சிருவோம். 90% ஒரு படத்தோட பட்ஜெட்டில் மேக்ஸிமம் வந்து ஹீரோக்கு தான் போகும். ஸோ அது ஒரு காரணம். ஸோ சம்பளம் டிஸ்பாரிட்டியே பயங்கரமாக இருக்கும். ஓகே சார். வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையும் அப்படி இருக்காது. ஓகே, ரைட்டா. ரெண்டாவது காரணம் என்னென்னா, இந்த சோ கால்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸில் ரியாலிட்டியோட டச்சில் இருக்க மாட்டாங்க. ரியாலிட்டியோட டச்சில் இருக்கிறதுனா, இப்போ சினிமாங்கிறது ஒரு மாய உலகம். சினிமா நடக்கிறது, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் நடக்கிறது ரியல் சினிமா, ரியல் உலகத்தில் நடக்காது. ஆமாம் சார். ஆனால் அவங்க சினிமா உலகத்துலேயே இருப்பாங்க. அவங்க வந்து ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ தூக்கி வாசிப்பீங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அவன் என்றைக்கு அவன் ரியாலிட்டி பார்ப்பான்? ரியாலிட்டினா நிஜம் உலகம் என்னங்கிறதே அவனுக்கு தெரியாது. புரியுது சார். அவனுக்கு வந்து இப்போ ஒரு கிலோ வெங்காயம் என்ன விலை, ஒரு பால் லிட்டர் என்ன விலை, தக்காளி ஒரு கிலோ எவ்வளோ விலை, ஸோ இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு மாய உலகத்திலே இருப்பான். அவனை சுற்றி ஒரு குறுகிய வட்டம் இருக்கும். அவங்க அவனுக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை தான் அவன் கரெக்டுன்னு சொல்லினே இருப்பான். புரியுது. ஸோ இது மாதிரி இருக்கிறச்ச நீ வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவ? அப்போ நீ ஒரு நாலேஜ் இருந்தால் தான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும், அங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு உனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாததுக்கு ஒரு பெரிய காரணம். அதுக்கப்புறம் இங்கே மோஸ்ட் ஆஃப் தி சினிமா ஆக்டர்ஸு வெரி ஃபியூ விட்டுருங்க, உடனே எக்ஸப்ஷன் பேசாதீங்க. லிமிட்டட் செல்ஃப் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 படம் 15 படம் ஹிட் ஆகுதுக்கப்புறம் காணாமல் போயிடுவோம். இப்போ நீங்கள் வந்து ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ரஜினிகாந்த் இப்போ சன்செட்டில் இருக்கார். இந்த பீரியடில் எவ்வளோ பேர் ஹீரோவாக ஒரு படம் நடிச்சிருக்கான்னு நீ நினச்சேன்னா, தமிழ் சினிமாலேயே 1000 பேர் வெறியிடலாம். நீ இவன் ஹீரோவாக நடித்தவன், அப்புறம் வாய்ப்பே இல்லாமல் சுற்றினவன் நிறைய பேர் இருக்கான். இந்த ICEF அப்படின்னு ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கும், அங்கே போய் நீங்கள் பார்த்தா வாய்ப்பே கிடைக்காம என்றைக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சுற்றுறவன் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பான். மாயக்கண்ணாடிங்கிற படத்தில் ஒரு சீனில் அதை போட்டு காட்டுவாங்க, பாலச்சந்தர் வீட்டு வாசலில் எப்படி இருக்கும்னு. இதெல்லாம் என் நண்பன் சுந்தர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னைக்கு கிடச்சிரும் நாளைக்கு கிடச்சிரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ முதல் படத்துலலாம் ஹிட் ஆச்சலாம் உங்களுக்கு சம்பளம் வராது. ஒரு 2 படம் ஹிட் ஆனப்பறம் தான் நீங்கள் சம்பளம் பேச முடியும், ரைட்டா? அதுக்கப்புறம் எங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியாது. இதுக்கு வந்து விதிவிலக்காக யாராவது இருந்திருக்காங்க, தட் இஸ் ஆப்போசிட்டில் யாராவது இருந்திருக்காங்கன்னா 2-3 பேர் இருந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஜெமினி கணேசன். ஓகே. அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த டைமில் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டார். இன்ஃபேக்ட் பாதி நொங்கம்பாக்கம் அவங்களது தான். அதே மாதிரி சோகன் பாபுன்னு ஒரு தெலுங்கு ஆக்டர் இங்கே மெட்ராஸில் தான் இருந்தார். ஓகே. புழு நெல்சன் மாணிக்கமரோட இன்றைக்கி அவங்க விற்றுட்ருக்காங்க அவங்க. ஸோ அவ்வளோ ரியல் எஸ்டேட்டில் அந்த காலத்தில் அவங்க சம்பாதிச்சிட்டாங்க. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் போட்டால் முடியாது. ஓகே சார். அன்னைக்கு ரியல் எஸ்டேட்டு ஒரு காலத்தில் எப்படின்னா, மெட்ராஸில் எம்பசியோட வீடெல்லாம் இருக்கும்ல, எல்லா எம்பசி வீட்டுக்கும் சோகன் பாபு வீடு தான் வாடகைக்கு கொடுப்பாரு. ஸோ அது மாதிரி அவர் கிளவராக வந்து, நான் சொல்கிறது 50s 60s இவங்கெல்லாம் பண்ணது, இவங்கெல்லாம் சிட்டிக்குள்ளேயே பண்ணாங்க. அன்னைக்கு நுங்கம்பாக்கங்கிறது சிட்டிக்குள்ள, நெல்சன் மாணிக்கம்ரோடு கொஞ்சம் வெள்ளை, பட் சிட்டிக்குள்ளேயும் நிறைய ப்ராப்பர்ட்டி இருந்தது அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது ஆக்டர் செந்தில் தான். அவருக்கு அவர் லிமிட்டேஷன் நல்லா தெரியும். ஸோ அவர் அப்படியே ஒரு ஃபால்ஸ் ஹியூமிலிட்டியில் தான் பேசுவார். எங்கள் அண்ணன் அண்ணன் அப்படி தான் பேசுவார்னு சொல்லுவாங்க. அவர் கரெக்டாக வருவார், நடிப்பார், போயிடுவார். பணத்தெல்லாம் கரெக்டாக வலசரவாக்கமோ ஏதோ ஏரியாவில் வந்து நிறைய வீடாக, இப்போ கூட நியூஸ் வந்தது வீட்டை ஒருத்தன் வெக்கேட் பண்ணலன்னு.
அவர் வீட்டை வெக்கேட் பண்ணலன்னு தகராறு பண்ணுறாங்கன்னு அவர் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தார். அவர் கரெக்டாக நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் டு தி ரூல். நம்பியார் இது மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் டு தி ரூல். மற்ற எல்லாருமே எப்படின்னா வருமானமே வராது, அதுலேருந்து வராது. இப்போ வந்து வடிவேல் தப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டேன்னு கேஸ் போட்டார். சிவாஜி கேஸில் அவர் தம்பி வந்து ரொம்ப படித்தவர், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் படித்தவர் அவர். அவர் வந்து இறந்தப்புறம் குடும்பம் எல்லாத்தையும் வித்துருச்சு. இப்போ சாந்தி தியேட்டரை கூட வித்துட்டாங்க. ஸோ ஒன்றா வித்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற டிஎல்எஃப் அவர் ப்ராப்பர்ட்டியாக இருந்தது. இன்னைக்கு போர்வூட்டில் இருக்கிற டிஎல்எஃப்ங்கிறது வந்து அவரோட சிவாஜி தோட்டம்னு அவரோட ப்ராப்பர்ட்டி. இதில் தஞ்சாவூரில் ரெண்டு தியேட்டர் இருந்தது. ஸோ அவர் தம்பி முன்னாடி தம்பிக்கு அப்புறம் அப்படின்னு நீங்கள் அவங்க குடும்பத்தை நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வெளியிலேருந்து ஒரு ஆள் அஸ்டியூட் மேனேஜர் ஃபைனான்ஸ் மேனேஜராக இருந்திருக்கணும். அவர் கேஸில் அவர் தம்பி இருந்தார். இல்லாட்டா முக்காவாசி பேர் ஈவன் அமிதாப் பச்சன் எல்லாத்தையும் விட்டுட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில் தான் சம்பாதிச்சார். ஸோ எப்போதுமே எப்படின்னா நம்ம ரியாலிட்டியில் அவங்க டச்லேயே இருக்க மாட்டாங்க. யார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ மீதி இருக்கிறவங்க வந்து என்றைக்கு சான்ஸ் வரும்னு வயத்துலேயும் வாயிலையும் தான் இருப்பாங்க. அன்னன்னைக்கு நடித்தா அன்னன்னைக்கு சம்பளம் தினம் கூலி தான். ஸோ 1000 ஒருத்தர் தான் பெருசாக சம்பாதிக்க போகிறாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம். மீதி 999 வந்து தினக்கூலி. அண்ட் அந்த தினக்கூலி என்னென்னா அவன் அடிச்சுனா நீங்கள் வந்து விட்டல் பூச்சி போய் விழுற மாதிரி அதில் விழுந்துருவீங்க. நியாயமான சம்பளம்லாம் கிடையாது அதில். அதில் எப்படின்னா அடிமாட்டு விலையை கேட்பான், நீங்கள் ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுன்னு நடத்துவீங்க. அதுக்கப்புறம் ஒரு சீன் ரெண்டு சீன் நடிப்பீங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் அதுக்கப்புறம் உங்களை முதிரை குத்திடுவாங்க ஒரு சீன் ரெண்டு சீன் நடிக்கிறவருன்னு. ஸோ ஒரு நாளைக்கு 5000 10000 வாங்கிட்டு, அது ஒரு 2-3 பெரிய ஹிட்டாக இருந்தால் ஒரு நாளைக்கு 20,000-30,000 வாங்கிட்டு. அது ஒரு நாளைக்கு 20-30,000 பெருசாக தெரியும், ஆனால் வருஷத்துலேயே 30 தான் இருக்கும் அது. ஆமாம் சார். ஸோ அது போகாது. அதெல்லாம் அந்த லெவலுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை இருக்கும். நம்ம அப்போ எப்போ பர்பச்சுவலாக என்னைக்கு காசு வரும்னு தெரியாது. அதுக்குள்ளே நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும். இது அமீர்கான் அவரோட வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காரு. அவங்க அப்பா ஒரு சினிமா ப்ரொடியூசரு. ரெண்டு பேர் யாதோங்கி பாராத்துன்னு ஒரு ஹிந்தி படம், பெரிய ஹிட்டு படம் அது, அவங்க அப்பா எடுத்தது. ஆனால் அவங்க அப்பாவால் என்றைக்குமே ஃபீஸ் கட்ட முடியாது. அமீர்கானை ஸ்கூலில் விட்டு வெள்ளம் நிறுத்துவாங்க. அதை பற்றிலாம் அவர் அழகாக எழுதியிருக்காரு. அதனால் அவர் என்ன சொல்லிட்டார், எங்கள் அப்பா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு. ஆனால் அவங்க அப்பா பேச்சை கேட்காம தான் அவர் மன்ஸ் ஒரு பெரிய ஸ்டார் ஆனப்புறம் அவங்க அப்பா பேச ஃபஸ்ட்டு சேஃப்டி 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 தான். இன்றைக்கி என்ன பண்ணிட்டார், அவங்க அப்பா எடுத்த எல்லா படத்தையும் வாங்கிட்டார் அவர் ரைட்ஸு. அவர் பிரதர் கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ், அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் எப்போதுமே சேஃப்டியை நோக்கி தான் பேசுவார், யார், அமீர்கான். ஸோ இதில் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது வந்து ஷாருக் கான். அவனும் ரொம்ப கட்டப்பட்டு வந்தவர் தான். அவர் என்ன பண்ணிட்டாரு, இதே ஒரு இண்டஸ்ட்ரியாக மாற்றிட்டார் அவர் ஸ்டாராக இருக்கிறச்சியை. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், இப்போ கல்கட்டா நைட் ரைடர்ஸு, அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸில் ஒரு டீமு, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸுக்கு ஒரு பெரிய லேபு. ஸோ நான் நடிக்காட்டாலும் எந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் எடுத்தாலும் அது ஷாருக் கான் இதுலேருந்து போகும். அது மாதிரி ஒரு வைட் டைவர்சிஃபைட் கார்பரேட் கம்பெனியாக ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். இது சின்ன டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இவங்க வந்து ரியாலிட்டி தெரிஞ்சப்புறம் உனக்கு வந்து கையில் ஒன்று இருக்கா. இது வந்து ரொம்ப சேடாக சித்த பண்ணது. சாவித்ரி, சந்திரபாபு, பியு சின்னப்பா, டிஆர் மகாலிங்கம், இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் சோத்துக்கே வழி இல்லாமல் செத்தாங்க கடைசியில். ஸோ ஒன்று ரியாலிட்டியில் டச் இல்லை, ரெண்டு இர்ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், அண்டு என்ன ஆகும்னா அந்த சான்ஸ் கிடைக்கிறதுங்கிறது எப்போ கிடைக்கும்னு தெரியாது. அந்த சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தை நடத்தணும். இப்போ மற்ற வேலையெல்லாம் என்ன, 22 வயசில் வேலைக்கு போயிடுவேன், சம்பளம் வரும், ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுவோம், ஸ்டடி இன்கம் வரும், வீட்டில் டென்ஷன் நார்மலாக இருக்காது, எப்போது ஒரு நாளைக்கு டென்ஷன் வரும். சினிமானா என்னன்னா உனக்கு சான்ஸ் கிடைக்கிறதையே 40-42 ஆகும். அதுக்குள்ள அவன் பசங்களே 10th படிப்பான். அந்த 10th படிக்கிற வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரகிள், ஒய்ஃபும் லவ் மேரேஜாக இருக்கும், முக்காவாசி அடிதடி சண்டை இருக்கும் வீட்டில், வாடகை அண்ட் அதனால்தான் சினிமாக்காரனுக்கு யாரும் வீட்டை வாடகை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வாடகை கொடுத்தா ஒழுங்காக வராது. ஆனால் தான் சினிமாக்காரன்னா எவனும் எல்லாம் கை தட்டுவான் ஜோன் பார்ப்பான், ஆனால் எவனும் வீட்டு வாடகைக்கு தரமாட்டான். ஏன்னா அன்றைக்கி அந்த மாதம் ஃபுல்லாக வரலன்னா
ஸோ இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, லைட் பாயி எல்லாமே இது ஒரு மாயமான இண்டஸ்ட்ரி, ரியாலிட்டியில் டச்சு கிடையாது. அண்டு வந்து ரொம்ப கம்மி சம்பளம் முக்காவாசி பேருக்கு, ஒரே ஆளுக்கு கோடிக்கணக்கான சம்பளம், அதுதான் ப்ராப்ளம். ஓகே சார். சார் நீங்கள் இப்போ இர்ரெகுலர் இன்கம்னு சொன்னீங்கல்ல, அதனால் இன்னொரு டவுட் சார், என்னென்னா இப்போ வந்து அதே சினிமா பீப்புள்ஸ் தான் சார், நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ, சினிமா பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஆள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்குலாம் இர்ரெகுலர் இன்கம்னு ஒன்று இருக்கும். அதாவது டெய்லி இன்றைக்கி இவ்வளோ இன்கம்னு சொல்லவே முடியாது, ஒரு மந்த்லி ஸ்டேபிள் இன்கம்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறது, அவங்கெல்லாம் எப்படி செலவும் பண்ணுறது? இது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ சினிமா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஐ திங்க் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பட் அன்னன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ நான் சம்பாதிச்சேன்னா அந்த ஃபுல் பணத்தை நீங்கள் உடனே செலவு பண்ணுவீங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் சினிமா 30 நாள் ஷெட்யூல் போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறான்னு வீங்க, கடனும் உங்கள் கையில் 5000 ரூபா வந்ததுன்னா அன்றைக்கே செலவாகிடும். பொண்டாட்டி வீட்டில் தர்மடி அடிக்க போகிறான்னா போகாது, பட் நார்மலாக அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் 5000 ரூபா வந்தால் முன்னாடியே செலவு பண்ணுவாங்க. முன்னாடியே நீ எடுத்து அதை தனியாக எடுத்து வைக்க பழகிக்கணும். என்னது, இன்றைக்கி எனக்கு ஒரு 5000 ரூபா வந்தால் இன்றைக்கி எனக்கு செலவுக்கு 500 ரூபா தான், மீதி 4500 ரூபாவை தனியாக எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ சினிமா ஷூட்டிங் போகிறீங்கன்னா எல்லா செலவும் அவன் தலையில் கட்டிடுவாங்க. ஆமாம். ஸோ நான் இப்போ 20, நீங்கள் ஒரு சாதாரண டெக்னீஷியன் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன் கரெக்டாக இந்த ரேட்டான்னு தெரியாது. சரி, ஓகே ஓகே. ஒன்று இப்போ நான் 30 நாள் ஷூட்டிங் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ 30 நாள்னால் எனக்கு 3000 ரூபாவோ 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1.5 லட்சம் ரூபா வந்துடும். அப்புறம் 6 மாதத்துக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது, இதாக எடுபடி வேலை தான் இருக்கும். 1 மாதத்தில் வர 1 லட்சம் ரூபாவில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எல்லா பழைய கடனை அடைப்போம். ஏன்னா முன்னாடியே கடனை வாங்கியிருப்போம், ஃபஸ்ட்டு அது வாங்கக்கூடாது. இல்லாட்டா என்ன பண்ணுவோம்னா உடனே அதை செலவு பண்ணுவோம். அதில் முக்கால்வாசி பணத்தை நீங்கள் எடுத்து வெள்ளை தனியாக எடுத்து வச்சாதான் இந்த மாதிரி ஒரு ரெகுலர் இன்கம்ல நீங்கள் சர்வைவ் ஆக முடியும். இது ரொம்ப கஷ்டமான பீரியட், முதல்ல 5 வருஷம். ஆனால் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் நீங்கள் பணத்தை தனியாக ஒதுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒதுக்கின பணத்துலேன்னு வர இன்கம், பேசிவ் இன்கம்மே ஒரு மாதிரி உங்களை குடும்பம் நடத்த விடும். இப்போ வீட்டில் டென்ஷன் இருக்காது, அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சினிமா பேஷனெல்லாம் ஓகே, பட் ரெண்டாவது வந்து இன்னொரு செகண்ட் ஹசல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், உங்களுக்கு ரெண்டாவது வருமானம் இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டீங்க, இப்போ சினிமாவில் என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அந்த எக்யூப்மெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணணும். இப்போ எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், ஒரு ரொம்ப தெரிஞ்சவர்னா ரிலேட்டிவ், அவங்க குடும்பம் சினிமாவில் தான் இருந்தாங்க. ஓகே. அவங்க தெலுங்கு, அவங்க ஒரிஜினல் தாத்தா வந்து மேக்கப் மேன். ஓகே. என்னது, மேக்கப் மேன், மேக்கப் மேன். அவர் மேக்கப் பண்ணுவார், அதுலேருந்து வர காசு தான் அவருக்கு காசு, ரைட்டுங்களா? ஓகே சார். அது இரெகுலர் இன்கம். அவங்க பசங்க ஒரு 3 பேர். அவர் என்ன பண்ணார், அப்போனா வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்போ தமிழ் பற்று வரதுக்கு முன்னாடியே தெலுங்கு, கன்னடா, மலையாளம், தமிழ், எல்லா சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியும் டி நகர் கோடம்பாக்கத்தில் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம தமிழ் படத்தை போய் ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணுறோம், அப்போ எல்லாமே இங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து மேக்கப் போடுறவங்க. ஓகே. மேக்கப்பில் ரொம்ப வேரியேஷன் இருக்கும், என்றைக்கும் அவனுக்கு ஆக்டருக்கு படம் இருக்கிற அன்றைக்கும் உனக்கு காசு கொடுப்பான். ஆமாம் சார். ஸோ அவர் கிளவராக என்ன பண்ணார்னா, துணி எல்லாம் கலெக்ட் பண்ணி துணியை காஸ்டியூம் வாடகை கூட ஆரம்பித்தார். ஏன்னா வந்து சினிமாவில் வந்து காஸ்டியூம் வாடகை விடுறது ஒரு பெரிய பிஸ்னஸ். காஸ்டியூமு. ஆமாம் சார். இன்றைக்கி 3வது தலைமுறை அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கு எனக்கு தெரியும். அவங்க வந்து இன்றைக்கி டி நகர் கோடம்பாக்கத்தில் 3 பில்டிங் வச்சுருக்காங்க, வாடகை வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் அந்த குடும்பத்தில் காஸ்டியூம் தாத்தா பையன் பேரம் பண்ணிகிட்ருக்காங்க, வாடகை ப்ளஸ் சீரியலுக்கு சினிமாவுக்கு வாடகை விடுவாங்க காஸ்டியூம்ஸ். இதுதான் பிஸ்னஸ். சூப்பர். அதாவது இவங்கெல்லாம் சேவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்து வைக்க கற்றுக்கணும், ஒரே நாளில் முதல்ல எடுத்து வைக்க கற்றுப்போ. வந்து மேக்கப் போடுறவர் எப்படி காஸ்டியூம் வாங்கினார், அவரோட பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு காஸ்டியூம் சேர்த்து வச்சு காஸ்டியூம் வாங்கியிருக்காரு. ஒன்று ரெண்டு காஸ்டியூம் வாடகைக்கு விட்டுருக்காரு. ரொட்டேஷனில் ஒரு பெரிய காஸ்டியூம் கோடவுனை முதல்ல வாடகைக்கு எடுத்துருப்பாரு, அதுக்கப்புறம் காஸ்டியூம் வாடகைக்கு விட்றாரு, கடைசியில் கோடவுனை விலைக்கு வாங்கிட்டார், வீடை விலைக்கு வாங்கிட்டார், வீட்டிலேருந்து வாடகை வருது,
இன்னைக்கு அவர் வீட்டில் யாரும் மேக்கப் போடுறது கிடையாது, நான் மேக்கப்பையே விட்டார். ஸோ பசங்களாம் படித்தவங்க, அவர் வேணால் படிக்காம ஊர்லேருந்து வந்தார், ஆந்திராலேருந்து பசங்க படித்தவங்க, பேர பசங்க ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணின்னு இருக்கான், சேஃபாக இந்த பிஸ்னஸ் சப்ளைங் டென்ட்டு, அவன் போய் வந்து தினம் சம்பளம் கிடையாது, இன்னைக்கு அடுத்தால இந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் இந்த காசை கொடுத்துடணும், இந்த ப்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ஸ் எல்லாம் நீ எடுத்துன்னு போனால் எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துடணும். கடைசியில் அது கம்ப்ளீட்டாக மாறிட்டார். எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து எல்இடி ஸ்கீனை வாடகை விட்டே சம்பாதிச்சுன்னு இருக்காரு. ஓகே, சில பேர் கேமரா வாடகை விட்டு சம்பாதிச்சுன்னு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வந்து செகண்ட் இன்கம், நீங்கள் தான் இதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. எனக்கு நான் இதெல்லாம் எனக்கு தெரியும், எவன் கேமரா வாடகை கொடுறான், எவன் வந்து எல்இடி ஸ்க்ரீனை வாடகை கொடுறான், எவன் காஸ்டியூம் வாடகை கொடுறான்னு. பட் இதெல்லாம் வந்து செகண்ட் இன்கம்மாக ஆரம்பிச்சுது. கடைசியில் இந்த செகண்ட் இன்கம் இவ்வளோ பெருசாக போய் ஃபஸ்ட் இன்கம்மே மாணவனான்னு சொல்கிறேன். ஆமாம், நான் இதெல்லாம் வச்சுருக்கிறேன் கோடவுனில், உனக்கு எது வேணாலும் வாடகை எடுத்துன்னு போ. ஒரு நாளைக்கு வாடகைனா மூணு நாள் டெபாசிட் கட்டு. ஸோ டெபாசிட் ஃப்ளோட்டில் இருக்கும், வாடகை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற வீட்டெல்லாம் வாடகை விட்டாச்சு, காசு வந்துட்டு இருக்கு, உனக்கு தானே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீ பணம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தில் ஒரு பங்கை சேவ் பண்ணணும், சேவ் பண்ண கற்றுக்கணும், அதை வச்சு நீங்கள் செகண்ட் இன்கம் டெவலப் பண்ணணும். அந்த செகண்ட் இன்கமில் வர பணத்தை எடுத்து கடைசியில் அந்த செகண்ட் இன்கமே அவ்வளோ பெருசாகிடும், இது பக்கமே போகணும். பட் நீ ட்ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். அவர் முதல்ல ஆரம்பிச்சும்போது ராஜா ராணி ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டிருக்கும், இன்றைக்கி வந்து ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கு ராஜா ராணி தேவைப்படும், இன்றைக்கி சீரியலுக்கு என்ன தேவைப்படுமோ அதை தான் அவர் வாடகை கூடணும். கரெக்டு தான், உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது சார். ஸோ அந்த டச்சில் இருந்துகிட்டே இருப்பார், அந்த ப்ராப்பை வாங்கிட்டே இருப்பார், அது அப்படியே டச்சில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே சார். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க அதில் பாதி காசு வந்து லோன் கட்ட போய்டும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னீங்க. ஆமாம், அந்த ஃபஸ்ட் க்வெஸ்சன் அப்போது அதான். இப்போ லோன் நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா லோன் வாங்காத வாங்காதான் நிறைய தடவை சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு சுச்சுவேஷனால் லோன் வாங்குற நிலமை வருதுனால திரும்ப கட்ட தான் போகிறோம். நான் உங்கள்கிட்ட முதல்ல வீடியோலேயே சொன்னேன், எதுக்கு கடன் வாங்க போகிறார் சார்? இல்லை சார், நம்ம எதுக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லு சார். இப்போது ஒரு வெளியே போகிறோம், இப்போ வெளியில் போகாத சார், நம்மளை முக்கியமாக கூப்பிட்றாங்க சார். முக்கியமாக கூப்பிட்டா கூட எதுக்கு போகணும், கையில் காசு இல்லைனா போகாத சார். இப்போ நான் என்ன காலேஜில் பேச கூப்பிட்றாங்க சார், என்கிட்ட காசு இருந்தால் நான் போவேன், காலேஜ்லேருந்து காசு வாங்க மாட்டேன், காசு இல்லையா போக மாட்டேன், தேங்க்யூ வெரி மச், உனக்கு தான் மேட்டர். இல்லை சார், இப்போ நான் அந்த இடத்துக்கு போகிறேன், அங்கேருந்து எனக்கு காசு கிடைக்கும், அந்த மாதிரி விஷயம் தான் பேச போகிறேன் நான். அப்போ அட்வான்ஸில் கொடுத்துருக்கணும், நான் இதுக்கு போட்டு வாங்கணும், நான் காசை போட்டு அவன் வாங்க கொடுக்கலண்ணா. நாளைக்கு சினிமாக்காரன் நீங்கள் சொல்கிறதில்ல, கையெழுத்து போட்ட நீங்கள் காசை வாங்கிடுவான் ஹீரோலாம். புரியுதா? இந்த நம்பிக்கையெல்லாம் விடு. உனக்கு எதுக்கு கடன் வாங்கணும், எதுக்கு நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா தேவையில்லாமல் கல்யாணம் செலவு, காது குத்து செலவு, சொந்தக்காரனுக்கு செய்யறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. அவன் அவன் பிள்ளைக்கு காது குத்தும் போது காசும் போட வேண்டாம், நீ அவன் பிள்ளைக்கு காது குத்தடிச்ச காசும் போட வேண்டாம். ஒன்று இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது, இந்த கல்யாணங்கிறது தண்ட செலவு, நீ சிஸ்டர் நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கு ஒன்றாலும் முடிஞ்சால் காசை கொடு, இல்லாட்டா லோன் வாங்கி கொடு, அவள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிட்டோம், அவங்க வேலைக்கு போகிற மாதிரி தகுதியாக இருக்குது, ஒரு தொழில் சொல்லிக் கொடு, அவங்களுக்கு வேலை வாங்கி கொடு, அந்த வேலையிலேருந்து அவங்கள பணத்தை சேர்த்து லோன் அடைக்க சொல்லு, இல்லை உன்ட்ட ஜாஸ்தி காசு இருக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டு, படிக்க வையி, வேலை வாங்கி கொடு, இதெல்லாம் உங்கள் கடமை. நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணேன், நீங்கள் பேங்க்குக்கு வேலை செய்கிறீங்க, பேங்க்குக்கு வட்டி கொடுத்துன்னு இருக்கீங்க, எதுக்கு பேங்க்குக்கு வட்டி கொடுக்குறீங்க? நீ வந்து நான் 1000 பேருக்கு சோர் போட்டுட்டு பேங்க்குக்கு 5 வருஷம் வட்டி கட்டிகிட்டு இருக்கிற, மெயின் செலவுறது கல்யாணம், எதர் என் கல்யாணத்துக்கு நான் கடன் வாங்கி செலவு பண்ணேன், அவன் குழந்தை 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அந்த கடன் அவன் பர்சனல் லோன் அடைச்சிட்ருப்பான் ரொட்டேஷன்லையே, அதுக்கு என்ன கோவிலில் தாலி கட்டினா கல்யாணம் இல்லையா, அதுக்கு பந்தா 20 பேர் மேக்ஸிமம் 25 பேர் இருக்க போகிறாங்க, நீ கரெக்டாக கூப்பிட்டா உன்னோட பிறந்தவங்க, உங்கள் அம்மா அப்பாவோட பிறந்தவங்க 25 பேர் சரணபவனில் டோக்கன் வாங்கி கொடுத்து போய் சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டேன்னா ஆச்சு. அதை விட்டுட்டு, ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய கல்யாணம் வந்து கோவிலில் தான் நடக்குது, அதுக்கப்புறம் ரிசப்ஷனுங்கிற பேரில் பூத்தடிக்கிறதுக்கு தான் உங்களை இதை கூப்பிடுறாங்க, எதுக்கு மண்டபத்தில், எதுக்கு மண்டபத்துக்கு செலவு பண்ணணும், உன்ட்ட காசு இல்லைன்னா எதுக்கு நீ ஷோ ஆஃப் பண்ணணும்? ஒரு வெட்டிங்கிறது என்ன, நான் ஷோ ஆஃப் பண்ணுறது தான், நான் பெரிய ஆளுன்னு உங்கள் அப்பா காட்டுறதுக்கு, நீ எதுக்கு கடன் வாங்கணும்? இல்லை நீ பெரிய ஆளுன்னு உன்ட்ட காசு இருந்தால் தவுடு விடு கொளுத்து, காசை கொளுத்துறது தான் இந்த வெட்டிங்னா, என்கிட்ட காசு இருக்குது நான் கொளுத்துறேன் ஓகே,
உன்கிட்ட காசே இல்லாத போது கடனை வாங்கி எதுக்கு கொடுத்தணுங்கிறேன். இல்லை சார், அது எப்பயாவது நடக்கிற ஒரு மூமெண்ட். அது எதுக்கு அதுக்கு முன்னாடியே சேர்த்து வை. இப்போ உன் பொண்ணு உங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்தா 25 வயசு தானே கல்யாணம் பண்ண போறாரு. 25 வருஷம் கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல, சேர்க்க சொல்லு. இல்லை சார், சேக் இப்போ உனக்கு பொண்ணு பிறகுதுன்னு வையே, 25 வருஷம் தான் இது தானே கல்யாணம். ஆமாம் சார. அந்த ஒரு நாள் வரப்போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல, உன்னை எவன் சேர்க்க வேணாம்னா. இப்போ நான் ஓவரா தின்னு நான் இன்னைக்கு வெயிட்னால கட்டப்படுறேன், அது நான் பண்ண பாவம். நான் தான் 7 கிலோமீட்டர் நடக்கணும், நான் தான் சோறு தண்ணி பார்க்காம இருக்கணும், என் தம்பிகிட்டையும் என் ஒய்ஃப்டையும் அடி உத வாங்கி டாக்டர் ஒருத்தன் இருக்கிறான், எப்போதையும் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறான் ஒரு டாக்டர், அது என்னோட தலையெழுத்து. இந்த அஃபீஸ் டாக்டர் இருக்கிறான்ல, கார்த்தாலேயே வந்துடுறான் வெயிட்டா. என் தம்பி ஒருத்தன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான், வீட்டில் இருந்தால் என் ஒய்ஃப் சுற்றிட்டே இருக்காங்க. அது நான் பண்ண தப்பு நான் அனுபவிக்கிறேன். ரைட்டா, நீ ஃபிட்டா இருக்கிற, நீ அந்த நீ அனுபவ நீ அதுக்கு நீ நல்லா சாப்பிடலாம் ஜாலியா இருக்கலாம். அது மாதிரி நான் பண்ண நான் பண்ணி தான் என் குழந்தைன்னு ஒன்று பெற்றுக்கிட்டேன். அது 25 வயசுல கல்யாணம் பண்ணி பா, அது கேட்கல என்ன கல்யாணம் பண்ணி வையே, 5 லட்சம் ரூபா செலவு பண்ணு, 10 லட்சம் ரூபா செலவு பண்ணுன்னு நான் தான் டிசைட் பண்றேன். அப்ப யார் சேர்த்து வைக்கணும் காசு? அப்ப கையால் ஆகாததும் எதுக்கு நீ கல்யாணம் ஃபர்ஸ்ட் கல்யாணத்தை பண்ணினு குழந்தைய பெற்றுக்கிற? இப்ப சினிமாக்காரன்னா நீங்க பேசணும், நம்ம அவன் சினிமா சான்ஸ் பின்னாடி சுத்தின்னு இருக்கிறான். உனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி சான்ஸுக்காக உயிரே விடுற, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி எதுக்கு குழந்தைய பெற்றுக்கிற? உனக்கு எது வேணும்னு கிளியராக தெரியணுமா வேணாமா? அதுக்கப்புறம் கடன் குத்துறது கொடையிறது என்ன? சினிமாவா வாழ்க்கையானா ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும், கரெக்டா இல்லையா? என்னவா இருக்க முடியும்? சினிமாவா வாழ்க்கையான்னு இருக்க முடியும். உனக்கு நார்மல் வாழ்க்கை வாழணும்னா சினிமா வராது, உற்று. நான் சினிமாவும் பண்ணுவேன், இங்கே பொண்டாட்டியும் வச்சுப்பேன், குழந்தையும் வச்சுப்பேன்னா அது நீ பண்ணுற தப்பு தானே? இல்லை, இப்போ நான் சொன்ன மேக்கப் மேன் குடம்பக்கத்தில் இருக்கார், நான் கூட்டு போய் காட்டுமா? தாத்தா இல்லை, தாத்தாவோட பசங்களுக்கு 70 வயசு ஆகுது, 3 பசங்களுக்கு, கூட்டு போய் காட்டுறேன் பார்க்குறியா? போரூரில் 4 பில்டிங் வச்சுருக்காங்க. இல்லை சார், இப்போ கடன் வாங்கிட்டு தான் அவர் பண்ணியிருப்பார். அதை பண்ணிருக்க மாட்டாங்க. அப்புறம் இல்லை சார், இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு அன்ஸ்டேபிள் இன்கம் உள்ள ஒரு அன்ஸ்டேபிள் இன்கம் தானே. இப்போ மேக்கப் மேனு கேமராமேன் அன்ஸ்டேபிள் இன்கம் தானே? நீ 10 கேமரா வச்சு வாடகை கூட்டணும் இருக்கா? நான் கூப்பிட்டு போட்டுமா? இல்லை சார், அவர் அன்ஸ்டேபிள் இன்கம் தான் நீங்கள் சொன்னீங்க, அவர் சேர்த்து வச்சான்னு சொன்னீங்க. சில பேரால அப்படி வைக்க முடியாது சார். ஏன் வைக்க முடியாதுங்கண்ணே சார்? அவங்க நிறைய என்ன கமிட்மெண்ட் இருக்க முடியும் நீ சொல்லு. நம்ம கிளியரா என்ன கமிட்மெண்ட்னு பேசிடுவோம். அவங்களோட டெய்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். கம்மியாக இருந்தால் ஒரு வேளை சாப்பிடு. இப்போ நான் ஒரு வேளை தான் சாப்பிட விட்றாங்க. என்ன பணம் இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது, பிரிட்ஜ் இருக்குது, எல்லா சாமானும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 3 பேர் சுற்றி நிற்கிறாங்க, ஒரு வேளை தான் சாப்பிட விட்றாங்க, என்ன பண்ண முடியும்? அது நான் பண்ண தப்பு தானே? நான் தான் அதுக்கு என் தம்பியை திட்டி என்ன பண்ண முடியும்? நான் பண்ண தப்புக்கு நான் தான் அனுபவிக்கணும். என்ன உயிரோடு இருக்கணும்னு எனக்கு தானே ஆசை, என் தம்பிக்கு ஆசை, எனக்கு தானே ஆசை நான் உயிரோடு இருக்கணும்னு. என்ன சொல்லிட்டான் ஃபீஸ்? இதே மாதிரி இப்போ உனக்கு ஒன்றும் வரல, பிபி வரல, டயபெட்டிஸ் வரல, பட் இதே ரேஞ்சில் போனேன்னா 5 வருஷம் தாங்க மாட்டேன்ட்டான். அப்போ நான் தானே கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரைட்டா? அப்போ தப்பு நான் பண்ணேன், அப்போ நான் தானே அதுக்கு ப்ரைஸ் பே பண்ணணும். ஆமாம், சரி, நீ அன்ஸ்டேபிள் ப்ரொசர் நீ சூஸ் பண்ண, சினிமாலேருந்து உன் எவனா வா வான்னு கூப்பிட்டானா? இல்லை. ஆ, இப்போ நம்ம இமானுவல் இருக்கிறாரு என் நண்பர், இன்ஜினியரிங் படித்து ஐபிஎம்ல வேலையாக இருந்தான், 60-70,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான். அதை விட்டு சினிமா போகணும், சினிமாக்காரன் கூப்பிட்டானா வா வான்னு? நீ தானேப்பா இருந்த, உன்னை கூப்பிட்டு சினிமாலேருந்து பாலச்சந்தர் வா வான்னு கூப்பிட்டானா? இமானுவேல பாரதி ராஜா கூப்பிட்டாரா வா வான்னு? வர சொல்லல, நீயா தானே போன? அப்ப நீ போனா நீ தான் உப்பு தண்ணி குடிக்கணும். இப்ப நான் ஓவரா சாப்பிட்டேன், நான் ஹெல்த்தை பாத்துக்கல, அப்ப நான் தானே கட்டப்படணும்? ஆஃபீஸ் வேணா கூட நின்று தட்டி கொடுப்பாரு, என் தம்பி தட்டி கொடுப்பான், பட் அவன் கஷ்டப்பட முடியுமா எனக்காக? எனக்காக அவன் பட்னி இருந்தால் அவன் தான் வீட்டு குறைப்பாங்க, நான் வீட்டு குறைக்க முடியாது, கரெக்டா இல்லையா? இப்போ என் தம்பிக்காக நான் என் தம்பி எனக்காக பட்னி இருந்தான்னா அவன் வீட்டு குறைக்க முடியாது, நான் தான் அவன் தான் வீட்டு குறையும். ஹஃபீஸ் ஆல்ரெடி எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கிறான், அவன் வந்து பட்னி இருந்தால் அவன் தான் இன்னும் ஃபிட்டாவான். நான் என் வீட்டை இறக்கணும்னா நான் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி உன் பேஷன் பின்னாடி நீ போனால் நீ தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 500 ரூபா கிடச்சா 250 ரூபா எடுத்து வை. நீ முடியாதுன்னா நான் 1 ரூபா கூப்பிட்டு போகிறேன், ஒரு மேக்கப் மேனை காட்டுறேங்கிறேன்,
உலகத்தை நம்ம அந்த சக்சஸ்ஃபுல் மனுஷங்கள்லாம் விட்டுட்டு கோல் விட்டவனையே பாசின்னு இருந்தா நான் இஷ்டத்துக்கு தண்ணி அடிப்பேன், இஷ்டத்துக்கு வந்து தங்க பாத்திரம் வாங்கி வீட்டில் வச்சுப்பேன், வெள்ளி பாத்திரம் வாங்கி சாப்பிடுவேன், நாலு பேர் வந்து ஆஹா மகா பிரபு மகா பிரபுனா காசு எடுத்து வாரி வள்ளுவேன், டெய்லி வெள்ளை சுத்துவேன், தண்ணி அடிப்பேன், இன்னொரு இடம் சொல்ல முடியாத வேலையெல்லாம் இப்போ இருக்கு, அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா கடைசியில் ஒன்றும் இருக்காது. அவ்வளோதான், நம்ம கண்ணதான் சொன்னேன், வரவு எட்டனா செலவு பத்தனானா என்ன ஆகும், அவ்வளோதான். கடன் வாங்கக்கூடாது, கடனே வாங்கக்கூடாது, எதுக்கு கடன் சொல்லு, முன்னையாவது உடம்பு சரியில்லைன்னா கடன் வாங்கலாம். இப்போ இது அதுதான் இன்சூரன்ஸ் இருக்குதே, கார்மெண்ட்டே காப்பீடு கொடுக்குறான் கரெக்டாக இல்லையா, உனக்கு பிச்சைக்காரன்னா கார்மெண்ட்டே நம்ம காப்பீடு ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா தரான், கார்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் நீ பார்த்துக்கலாம், ஸோ மெடிக்கல்னு என்கிட்ட கதை விடாது ரைட்டா. சரி, இப்போ நான் இருக்கேன் சார், நான் ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஒரு நல்ல செட் ஆஃப் ட்ரெஸ் வாங்கணும், அப்படியே இருக்கும், எதுக்கு வாங்கணும், வாடகைக்கு எடு, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் போ, உனதான சார் என்னால் ஒரு சில சூழ்நிலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், என்ன சொல்லு, நான் இல்லை கரெக்டாக எப்படி நான் பார்க்காத சூழ்நிலையா நீ பார்த்துட்ட, இல்லை கோர்வே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார், திடீர்னு ஏதாவது ஒன்று வரும் சார், வாங்கின நிலமா தான் சார் வரும், அதெல்லாம் ஆசை தானே, அந்த இன்டர்வியூவை சாக்கா வச்சு நம்ம ஷர்ட் பேண்ட் வாங்கணும் தான் வேற விஷயம். சரி சார், 5000 ஃபோனும் வேலை செய்யும் ஆண்ட்ராய்டில், 50000 ஃபோனும் வாங்கும், 25000 ஃபோனும், நீ 5000 ஃபோனுக்கு பதில் 50000 ஃபோன் வாங்குறல்ல, இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்க ஆப்பிள் நீ வச்சிட்ருக்கேன்னு, நான் 49 வயசில் தான் முதல் ஆப்பிள் வாங்கினேன், எவ்வளோ வயசில், 49 இல்லை, ஏன் வந்து 5000 to 50000 அப்படி வாங்குறாங்கன்னா உழைக்கிறது ரொம்ப நாள் உழைக்கணும்ல சார், அப்படிதான் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்ல, அந்த உனக்கு இப்படியே காட்டணும், அதான் ப்ராப்ளம். சரி விடுங்க சார், சரி முடிச்சுக்கலாமா சார், முடிச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு 2 கொஸ்டின் இருந்துச்சு சார், ஆனால் லென்த்தாக போயிடுச்சு, இதே லென்த்தாக போயிடுச்சு, அடுத்த வாரம் வச்சுக்கலாம் சார், சரி யூஸ்ஃபுல்லாக இருந்ததா உனக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார், ஸோ உன் பசங்களுக்குலாம் காட்டுவியா, காட்டுவேன் சார், சரி போ போயிட்டு போ, ஓடி போ, நன்றி வணக்கம் சார், நன்றி வணக்கம். இது வரைக்கும் நீங்கள் கேட்ட கேள்வியெலாம் நான் சார்கிட்ட கேட்டேன், அதுக்கு சாரும் தெளிவான பதில்கள் சொன்னார். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பண்ண வேண்டியது ஒரு 3 விஷயம் தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க, நன்றி வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க, ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.